சந்தி சிரிக்குது அப்புறம் அதை பத்தி கேட்டுங்கிறீங்களா? இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கை போட்டு அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சட்டமன்ற நீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை காவல்துறையை வைத்து பொய் வழக்குகளை போட்டு அடைக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறது. கூட்டணி கட்சியிலேயே உள்ள ஒரு கொலை வந்து நீண்ட காலமா என்ன கண்டுபிடிக்காம இருக்காங்க. தொடர்ந்து வந்து கொலைகள் நடந்தது. கூட்டணி கட்சிக்கு தலைவர் அமைக்கிறது இந்த காவல்துறை. காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு எதிர்க்கட்சிகளை காவல்துறையை வைத்து பொய் வழக்குகளை போட்டு அடைக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிறது. அது நடக்காது. இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கை போட்டு அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சட்டமன்ற நீதிமன்றத்திலே அதை உடைத்து நிரபராதி என்று நிரூபித்து விரைவில் வெளியே வருவார். சந்தி சிரிக்குது அப்புறம் என்ன அதை பத்தி கேட்டுக்கிறீங்களா? இல்லை, அவங்க கூட்டணி கட்சியிலேயே உள்ள ஒரு கொலை வந்து நீண்ட காலமா என்ன கண்டுபிடிக்காம இருக்காங்க. தொடர்ந்து வந்து கொலைகள் நடந்தது. கூட்டணி கட்சிக்கு தலைவர் அமைக்கிறது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.